அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இன்றைய நவீன உலகத்திலும் இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல கூட காந்தி தேவைதான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்க எதற்காக காந்தி தேவைன்னு சொல்லுவீங்க? காந்தியை வந்து நம்ம நேரடியான வார்த்தைகள் வழியா புரிஞ்சுக்க முடியாது. பல தலைவர்களுக்கு அப்படி இருக்கு. பெரியார் அப்படி சொல்லலாம். காந்தியுடைய கிராமம் நகரம் ரெண்டுமே என்ன அப்படின்னா அது ரெண்டுமே ஒரு குறியீடு. நம்முடைய தாத்தா அவருடைய கதைகளை கேட்க நேரடியாக பதிவு பண்ண விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி ஒரு மனிதரால் வாழ்ந்திருக்க முடியுது. இது வந்து அசாத்தியமான விஷயம் இல்லை. காந்தியை படிக்கக்கூடிய நமக்கு என்ன தோணுதுன்னா காந்தியாலே முடியும் போது நம்மளால் முடியாதாங்கிற நம்பிக்கையை தான் திருப்பி திருப்பி அவர் உண்டாக்கு முற்படல. காந்தியம் அப்படிங்கிறதே ஒரு சித்தாந்தம் கிடையாது. அது வந்து அந்தந்த காலகட்டத்தினுடைய தேவையும் எல்லா காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய சில விழுமியங்கள். காந்தி அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கப்படலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காந்தி வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்கப்படவில்லை அப்படின்லாம் சொல்லலாம். ஏற்கல காந்தியை வந்து உள்ளடக்கமா பார்க்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தூரமாக தெரியுது. அது அவருக்கும் காந்திக்குமான இடைவெளி இல்லை, காந்திக்கும் இன்றைய அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான இடைவெளி. ஆனால் மிக முக்கியமாக தமிழகத்தையும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் ரொம்ப தூரமாக கனெக்ட் பண்ணிக்கிட்ட நபர் திரு காந்தி அவர்கள். அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் அதிகமான காந்தியவாதிகள் உருவாகலையே அப்படிங்கிற இயக்கம் உங்களுக்கு இல்லையா? காந்தி இயக்கங்கள்ங்கிறது அப்படி, அதாவது ஒரு திரட்சியான ஒரு வெளிப்பாடா வரக்கூடிய ஒரு அமைப்பா அது இல்லை. இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட மேடைகளோ அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட கட்சிகளோ கூட முழுமையா அம்பேத்கரை பின்பற்றிட்டாங்களா? தாராளமா முழுமையா பின்பற்றிட்டாங்கன்னு நான் சொல்லல. யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல. உதாரணமா வந்து பாரதிய ஜனதா கட்சி காந்தி எடுத்துக்கிறேன், நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி காந்தி எடுத்துக்கிறாரா எடுத்துக்கிறாரு, எந்த இடத்துல அவர் வச்சுக்கிறாருன்னா அவர் ஸ்வச் பாரத்தோடைய ஐக்கானா மாதிரி. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 152வது பிறந்த நாள் மகாத்மா காந்தி அவர்களுக்கு. இன்றைய தினத்தில் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், பத்திரிகையாளர். 2014 இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியா முழுவதும் பயணித்து மக்களின் மன ஓட்டத்தை தன்னுடைய பதிவாக எழுதி வெளியிட்டவர் மரியாதைக்குரிய திரு சமஸ் அவர்கள். வணக்கம் சார். தமிழகம் அளவில் எழுத்து உலகத்தில் காந்தியவாதியாக அறியப்படுபவர் திரு சமஸ் அவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, காந்தி இன்றைக்கும் தேவை, இன்றைய நவீன உலகத்திலும் இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் கூட காந்தி தேவை தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதற்காக காந்தி தேவைன்னு சொல்லுவீங்க? அது நம்ம இந்த மாதிரி காந்தி தேவை அல்லது அவருடைய பொருத்தப்பாடு என்ன அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு கேள்வி அல்லது ஒரு சிந்தனையை நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு அடிப்படையில் ஒன்றின் தேவை அப்படின்னு நம்ம பேசும்போது, உதாரணமாக இப்போ செல்ஃபோன் வந்து நமக்கு தேவை அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். நம்முடைய தேவையின் பொருட்டு அது தேவைன்னு நம்ம நினைக்கிறோமா, அல்லது செல்ஃபோனுடைய தேவையின் பொருட்டு நம்ம அதனுடைய தேவையை பேசுகிறோமா? ரெண்டுமே இருக்குல்ல தவிர. அதில் இப்போ நமக்கும் இப்போ செல்ஃபோனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இந்த செல்ஃபோன் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய தேவையின் பொருட்டானது. அதில் வந்து ஒரு வணிகம் இருக்குது, லாபம் இருக்குது, நேரடியான பயனாளர் இருக்காங்க, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நாம் ஒரு விஷயம் மக்களுடைய குரல்லேருந்து இப்போ நீங்கள் நானும் பேசுகிறோம், காந்தி இருக்கிறாரா? கிடையாது. காந்தி இறந்து போயிட்டார். காந்தி இறந்து 70 மேலாகும். அப்போ இன்றைக்கி நாம் அவரை பற்றி நம்ம பேசும்போது காந்தியினுடைய தேவை இருக்குது இன்றைக்கி அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்முடைய தேவையின் பொருட்டு நம்ம பேசுகிறோம். அதுக்கு பொருத்தப்பாடு இருக்குதா, இன்றைய கால சூழலுக்கு காந்திக்கு பொருத்தப்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்குறத என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள், காந்தியார், தேசிய காந்தி அருங்காட்சியகத்தினுடைய இயக்குனர், அவர் இதுக்கு அழகாக பதில் சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, காந்திக்கு இன்றைய காலகட்டத்தில் பொருத்தப்பாடு இருக்குதா, தேவை இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை இதற்கான பதிலாக வந்து நம்ம வந்து தேடி போகிறத விடவும்
இன்னொரு கேள்வி வழியாக இதற்கான பதிலை நாம் தெளிவாக தேடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை இன்றைய கால சூழலுக்கு பொருத்தப்பாடு உடையதாக இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் விஸ்தரிச்சுக்குவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட நுகர்வுகள், நம்முடைய தனிப்பட்ட உறவுகள், சமூக உறவு, குடும்ப உறவு, இதில் ஆரம்பித்து நம்முடைய ஆட்சி முறை, நம்முடைய பொருளாதார கொள்கை, உலகத்தினுடைய பார்வை, வளர்ச்சின்னா நம்ம முன்னேற்றம்னா என்னென்னு பார்க்குறோம், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்ப்போம். இது வந்து இந்த உலகத்தோடு, இந்த இயற்கையோடு, நாம் இயற்கைன்னு நம்பக்கூடிய அம்சங்களோடு பொருத்தப்பாடு உடையதாக இருக்குதா? நம்முடைய போக்குங்கிறது பொருத்தப்பாடு உடையதாக இருக்குதா? பிரச்சனைக்குரியதாக இல்லாமல் இருக்குதா? இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. மனிதகுலம் வந்து எவ்வளோ பல்லாயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்த பல்வேறு விஷயங்களை தொழிற்புரட்சிக்கு பின்னாடி, இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியுமா எழுத்துக்கிட்டால் கூட ஒரு 300-400 வருஷங்களுக்குள்ளார, இன்னும் ஒரு 250 வருஷங்களுக்குள்ளார அவ்வளோ விஷயங்களை இழந்திருக்கும். எல்லா வளங்களையும் இழந்துக்கிட்டு இருக்கும். சூழலை ரொம்ப மாசுபடுத்தியிருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ மாசுபடுத்தணுமோ. இந்த கொள்ளை நோய் காலகட்டத்தில் உலகம் முழுக்க வந்து ஊரடங்கு சூழல் உருவானப்போ நாம் எதெல்லாம் வந்து விட்டு வெளியில் வந்திருக்கோம், எதெல்லாம் எவ்வளோ மோசமாக்கியிருக்கோங்கிறத ஒவ்வொரு நாடுகள்லேயும் பத்திரிகைகள் வெளிப்படுத்தினாங்க. நாம் பார்த்தோம் கங்கையுடைய தண்ணீர் வந்து எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்து இமயமலை தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லாம் வந்து மாசு மறைச்சதை பார்த்தோம். அப்போ இது எல்லாமே நமக்கு தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாம் வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக மாற்றிகிட்டு இருக்கிறது. கரோனாவால் நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, கரோனாவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை முறை சார்ந்து அது உண்டாக்கக்கூடிய நெருக்கடியாக நம்ம மாற்றிகிட்டு இருக்கிறது தான் அதிகம். இப்போ உதாரணமாக ஒரு கிராமத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குடிசையோ ஏதோ ஒரு ஒன்று இருக்குது, அதை சுற்றி கொஞ்சம் உங்களுக்கு நிலம் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இப்படியான ஒரு கிராமத்தை எடுத்துக்கிறோம். அல்லது கொஞ்சமாவது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடு இருக்கக்கூடிய, ஒரு இடைவெளி பராமரிக்கக்கூடிய சாத்தியம் உள்ள ஒரு இடத்த எடுத்துக்கிறோம். நகர்ப்புறத்தில் எல்லாமே ஒன்றோடு ஒன்றாக திணிக்கப்பட்ட ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டு இடத்துக்கும் கொரோனாங்கிறது ஒரே மாதிரி தான் வருது. கரோனாங்கிறது அது ஒரு கிருமி ஒரே மாதிரி தான் இடத்துக்கும். ஆனால் பாதிப்பில் அது என்னவா மாறுதுங்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியும். சமூக இடைவெளின்னு நம்ம இன்றைக்கி பேசக்கூடியதை நம்மளால் பராமரிக்க முடியல. பராமரிக்கிறதுக்கான சாத்தியமே இல்லாத இடத்த நாம் பார்க்க முடியுது. அப்போ இது எல்லாமே நமக்கு காட்டக்கூடியது என்னென்னா, நம்முடைய கொள்கைகள், நாம் இன்றைக்கி நம்பிட்டுருக்கிறது வளர்ச்சின்னு நாம் நம்பிட்டுருக்கக்கூடிய விஷயங்கள், நாம் முன்னெடுத்திட்டு இருக்கக்கூடிய போக்கு, இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டுது. அதற்காக நான் இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக வந்து தவறு, தொழிற்சாலைகள் வேண்டியதில்லை அல்லது உற்பத்திகள் வேண்டியதில்லை இதெல்லாம் நான் சொல்லலை, நகரங்கள் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லலை. முதல்ல காந்தி பற்றி பேசும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, காந்தி வச்சு பேசும்போது இந்த நகரம் கிராமம் ஒரு கிராமத்தை தான், கிராம பொருளாதாரத்தை தான் முன்னிறுத்தி பேசியிருந்தார், முன்னிறுத்தி பேசுகிறார். ஆனால் காந்தியை வந்து நம்ம நேரடியான வார்த்தைகள் வழியாக புரிஞ்சிக்க முடியாது. பல தலைவர்களுக்கு அப்படி இருக்குது. பெரியார் அப்படி சொல்லலாம், வார்த்தைகளை நேரடியாக அவங்க சொல்கிற வார்த்தை வந்து இதுதான் அர்த்தம் அப்படின்னு. காந்தியுடைய கிராமம் நகரம் ரெண்டுமே என்ன அப்படின்னா, அது ரெண்டுமே ஒரு குறியீடு. காந்தி வந்து நகரங்களுக்கு விரோதி கிடையாது, அல்லது வந்து அவர் தொழில்நுட்பத்துக்கு விரோதி கிடையாது. அவருடைய ரொம்ப மையமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் முன்னிறுத்தக்கூடிய கிராமம்ங்கிறது இன்றைய போக்கு, அதாவது இந்த உலகம் ஒட்டுமொத்த உலகமும் முன்னிறுத்தக்கூடிய அல்லது சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அதிவேக போக்கு இருக்கு இல்லையா, ஒரு நுகர்வுமய போக்கு இருக்கு இல்லையா, இதை அவர் வந்து நகரத்தோடு தொடர்புபடுத்துகிறார். ஓகே, அப்போ கிராமம்னா என்னன்னு சொன்னால் இதற்கு எதிரான ஒன்று, இதற்கு மாற்றான ஒன்று, இதுலேருந்து வந்து தன்னை மட்டுப்படுத்திக்கிட்ட ஒன்று, ஒரு நிதானம். இந்த பகாசுர வேகம் இருக்குல்ல, இந்த வேகத்துக்கு எதிரான ஒரு நிதானம், எல்லாத்தையும் உள்ளடக்கிறது, இது எல்லாத்துக்குமான ஒரு மாற்று. இதை கிராமமாக அவர் வந்து குறியீடு பண்ணுறார். அப்போ வந்து கிராமங்கள் அப்படின்னா நகரங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கிராமங்களில் போய் உட்காந்துக்கிறது அப்படி இல்லை. அவர் நகரங்களையும் கிராமமாக தான் பார்க்குறாரு. இப்போ கல்கத்தாவை எப்படி பார்த்துருப்பார், அல்லது அன்றைய பாம்பே எப்படி பார்த்துருப்பார், அல்லது அன்றைய மதராஸை எப்படி பார்த்துருப்பார், இதெல்லாமும் அவர் அப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ எப்படி வேணால் இருந்துக்கலாம், அங்கே கிராமங்கள் எப்படி இருக்கும், அப்படி கிடையாது. நாம் என்ன பண்ணிடுறோன்னா, காந்தியோடைய கிராமம் நகரம் பற்றிய வர்ணனையில்
அசலில் இருக்கக்கூடிய நிஜத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தையும் நகரத்தையும் அப்படியே எடுத்துக்கிட்டு அர்த்தப்படுத்திக்க முன்னேறும். ஓகே, அப்படி இல்லை. அப்போ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, காந்தி வந்து எந்த இடத்துல தேவைப்படுறார் அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி போயிட்டுருக்கக்கூடிய போக்கு இது எல்லாமே வந்து முற்றிலுமாக அப்படியே நிப்பாட்டிட வேண்டியது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அதில் ஒரு அதிவேகம் இருக்குது, அதில் வந்து ஒரு பகாசுர வேகம் இருக்குது. அது வந்து எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கினதாக இல்லை, அதில் எல்லா கோளாறுகளும் நிரம்பியிருக்கு. அப்போ அந்த கோளாறுகள் எல்லாத்தையும் நம்ம பரிசீலனை பண்ணுறதுக்கும் இந்த போக்கை எங்கேயோ நம்ம நிதானப்படுத்துறதுக்கும் நமக்கு சில மாற்று விஷயங்கள் தேவைப்படுது இல்லையா. அந்த மாற்றுங்கிறத யார் நமக்கு மாற்ற சொல்லிடுறாங்க? புத்தர்லேருந்து சொல்லிகிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இயேசு சொல்லியிருக்கார், நபிகள் சொல்லியிருக்கார், புத்தர் சொல்லியிருக்கார், இன்னும் எவ்வளோ சிந்தனையாளர்கள் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, காலகாலமாக சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. வெவ்வேறு விஷயத்தில் மாற்றவங்க முன்னிறுத்துறாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆள் வாழ்ந்தால் நம்முடைய நினைவுகளில், நினைவுகளில் நம்மளுடைய நினைவுனால் இன்றைக்கி வந்து நம்ம காந்தியை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் சபர்மதிக்கு போக முடியுது நம்மளால், அவர் உயிர் விட்ட பிர்லா மாளிகைக்கு போக முடியுது, நம்முடைய தாத்தாட்ட அவருடைய கதைகளை கேட்க முடியுது, நேரடியாக பதிவு பண்ண விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி ஒரு மனிதரால் வாழ்ந்திருக்க முடியுது, இது வந்து அசாத்தியமான விஷயம் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் நமக்கு தரார். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, காந்தி வந்து தன்னை வந்து ஒரு அவருடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் பார்க்கும்போது ஒரு சாமானியனுக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், காந்தி என்கிற ஒரு ஆளுமை வந்து அசாத்தியமானவர் இல்லை, ஏதோ அற்புதமான சக்திகளோட பிறந்தவர் அல்ல, நம்மளை மாரி தான் ஒரு ஆள், சாதாரண நம்மளை மாரி தான், சாதாரண ஆள். ஸ்கூலில் அவர் எப்படி இருந்தார், பள்ளிக்கூடங்களில் எப்படி இருந்தார், பள்ளிக்கூடத்தில் ரொம்ப சராசரியான மாணவர், ரொம்ப மதிப்பெண்கள் அள்ளி கூச்ச ஒரு மனிதர் கிடையாது, சராசரியான மாணவர். சரி, அவர் தொழிலில் பயங்கர சூறராக இருந்தார், வழக்கறிஞராக போய் முத முதல்ல போகும்போது நீதிமன்றத்துடைய சூழலை பார்த்து மயங்கி விழுகிற அளவுக்கான ஒரு தயக்கமும் தாழ்வுணரும் கூட இருந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லா விதத்துலேயும் ஒரு சராசரி அல்லது சராசரிக்கும் கீழே உள்ள மனிதர், தன்னை வந்து படிப்படியாக வந்து மேம்படுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு மனிதர், தன்னை வாழ்நாள் முழுவதமாக மாணவர் என்கிற நிலையிலே வைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர், தன்னுடைய ஒவ்வொரு செயற்பாட்டையும் சந்தேகத்தோடு பார்த்த ஒரு மனிதர், தன்னுடைய தோல்விகளுக்கு சர்க்கிள்களுக்கு ஒட்டுமொத்த சர்க்கிள்களுக்கு கூட தன்னை வந்து அதற்கு வந்து ஆத்ம பரிசோதனைக்கு உள்ளாக்கி கொண்ட ஒரு மனிதர். அப்போ காந்தியை படிக்கக்கூடிய நமக்கு என்ன தோணுதுன்னா, காந்தியாலே முடியும் போது நம்மளால் முடியாதாங்கிற நம்பிக்கையை தான் திருப்பி திருப்பி அவர் உண்டாக்கு முற்படுறார். நம்ம மகாத்மா அப்படின்னு சொல்லும்போது காந்தியை வந்து தள்ளி வச்சிடறோம், தள்ளி வைக்கிறதுல வந்து பெரிய புத்திசாலித்தனம் இருக்குது, அவரெல்லாம் மகாத்மா அவர் தான் செய்ய முடியும், நம்மளால் முடியாது அப்படி இல்லை. அப்புறம் காந்தியினுடைய கொள்கை அப்படிங்கும்போது அது எல்லாமே வந்து நம்ம வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், அதே வார்த்தைகளை பிடிச்சிட்டு நிற்கிறது இல்லை. காந்தியம் அப்படிங்கிறதே ஒரு சித்தாந்தம் கிடையாது, அது அது வந்து அந்தந்த காலகட்டத்தினுடைய தேவையையும் எல்லா காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய சில விழுமியங்களையும் மிக அசாத்தியமாக அந்த மனித குலத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய அன்பு, அஹிம்சை, சத்தியம், இந்த மாதிரியான உயரிய விழுமியங்களையும் அந்தந்த காலகட்டத்துக்கான பிரச்சனைகளை நேராக கொண்டு போய் இணைக்க பார்க்குது. அப்போ காந்தி அன்னைக்கு சொன்ன விஷயத்தை அப்படியே நீங்கள் இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, அதோடைய சாராம்சத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணணுமோ என்ன எல்லாவுலேருந்து நான் பண்ணுறேன், இதுதான் அதோடைய அது அது ஒரு படைப்பூக்கத்தில் இருக்கு, நம்மகிட்ட இது ஒப்படைக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கை முறையிலும் ஒரு பக்குவம் தேவை அப்படின்னா இப்போ நிச்சயமாக காந்தி தேவை அப்படின்னு நான் எடுத்துக்கலாம் இல்லையா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, காந்தி நமக்கு தேவைப்படுறாரு, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களே சொல்லியிருந்தீங்க தொடர் நிறைய காந்திய கொள்கைகள் இன்றைக்கி வந்து நம்ம தொடர்ந்து புத்தகங்களை வாசிக்க முடியுது, உங்களை போன்ற காந்தியவாதிகள் அதை பற்றி பேசும்போது கேட்க முடிகிறது. ஆனால் பல விஷயங்கள் இருக்குது, அகிம்சை இருக்குது, கொல்லாமை இருக்குது, சத்தியம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் இந்த இந்திய சமூகம் காந்தியுடைய இந்த கொள்கையை பின்பற்றாமலே இருந்துக்கிட்டு இருக்குது, துவங்க கூட இல்லை, ஒரு புள்ளி கூட எடுத்து வைக்கலை அப்படின்னா நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. அதாவது காந்திங்கிறது, நான் திருப்பி சொல்கிறேன், காந்திங்கிறவரை நாம் வந்து திருப்பி வந்து ஒரு மனிதர், அவர்கிட்டேருந்து உள்ள விஷயங்கள் வந்து மக்களுக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நான் அப்படி காந்தியை பார்க்கல, நம்மள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொகுக்கப்பட்ட விழுமியங்களுடைய ஒரு மனித வடிவம் தான் காந்திங்கிறது. ஸோ மக்களை உணர்வுகள் தான் காந்தின்றீங்க, மக்களுடைய உணர்வு தான் காந்தி. ஒரு சாமானியன் அவன் என்ன நினைக்கிறான், அந்த நினைப்புக்கு என்ன தார்மீகம் இருக்குது, எந்த ஒரு விஷயத்துலேயும் அவன் யார் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறான், அதில் அவனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா அதுதான் காந்தியாக இருக்க முடியும். என்ன ரொம்ப அதாவது ரொம்ப இது எளிமையான விஷயத்துல,
நீங்கள் காந்தி சொல்லக்கூடிய அவர் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு மந்திர காப்பு தரேன் அப்படின்னு, டேலிஸ்மேன் தரேன். சரி, அது என்ன மந்திர காப்பு? எப்பெல்லாம் உங்களுக்கு முடிவெடுக்க முடியலையோ, இந்த பிரச்சனையில் நான் என்ன முடிவெடுக்கிறது, வேளாண் சட்டம்னு ஒன்று வருது, சரி, அதில் என்ன முடிவெடுக்கிறது, இல்லை வேறு ஒரு விஷயம் வருது, அதில் என்ன முடிவெடுக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் எப்பெல்லாம் முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இந்த பக்கமாக அந்த பக்கமாக, இல்லை யார் பக்கத்தில் நின்று இந்த நியாயங்களை யோசிக்கிறது, எல்லாத்தையும் படிங்க, பரிசீலனை பண்ணுங்கள். கடைசியாக உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும்போது உங்கள் கண்ணை மூடுங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் சந்தித்த ஆக ஏழ்மையான ஒரு மனிதர், அந்த மனிதரை உங்கள் கண்ணை மூடின கண்ணுக்கு கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் எடுக்க போகிற முடிவு அந்த மனிதருடைய வாழ்க்கையை மாற்றுமா, அவருடைய முகத்தில் புன்சிரிப்பை கொண்டு வருமா, அவருடைய வறுமையையும் ஆன்ம வறுமையையும் மாற்றி அமைக்குமா, இன்னும் சொல்லப்போனால் அவரை போன்ற கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொண்டு வருமா, ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா, இந்த கேள்வியை ஆழமாக கேட்டுக்குங்க. இப்போ நீங்கள் எந்த பக்கம் நிற்கணுங்கிறத முடிவு பண்ணுவீங்க அப்படிம்பார். இதுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக். இது வந்து ஒரு சாமானியனுடைய மனசாட்சி. இந்த சாமானியனுங்கிற ஆளை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவன் வந்து ரொம்ப ஒரு பராரி, அவன் வந்து ஒரு முட்டாள், அவன் ஒரு ஏழை, அல்லது அவன் வந்து எல்லா விதத்திலும் கீழினும் கீழானவன், ஒன்றுமே இல்லாதவன் அப்படி கிடையாது. இந்த சாமானியன் எனும் சொல் அதனுடைய எல்லா தன்மைகளையும் உடையது, செல்வத்தையும் உடையது, வறுமையும் உடையது, ஒரு சமூகத்தினுடைய ஆக பெரும் அறிவையும் கொண்டது, அறியாமையும் கொண்டது. அது ஒட்டுமொத்த கலப்பு அந்த சாமானியன்கள். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாமானியனில் தான் இந்த நாட்டினுடைய ஒரு விஞ்ஞானி இருக்கார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாமானியன்கிற வார்த்தையில் தான் இந்த நாட்டினுடைய ஒரு பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு பராரியம் இருக்கார். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சாமானியனில் தான் மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாமானியனில் தான் ஒரு ஏழையும் இருக்கார். ஆக அந்த சாமானியன் என்கிற சொல்லுக்கு ஒரு கூட்டுக்கலவையான பண்பு இருக்குது. அந்த முடிவு வந்து வேறு. ஆனால் அந்த சாமானியன் என்கிற சொல் அது வந்து ஒரு முடிவை எடுக்கும்போது என்னவா எதிரொலிக்கும் அப்படிங்கிறது வேறு எந்த சாய்வுகளையும் தூக்கி போட்டுருது. அந்த கணத்தில் அது கட்சியாக திங்க் பண்ணுறது இல்லை, அந்த கணத்தில் அது வந்து சாதியாக திங்க் பண்ண, அந்த கணத்தில் அது மதமாக திங்க் பண்ணலை, அது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்காக மானுடத்தன்மையிலேருந்து சிந்திக்கணும்னு வச்சுக்குவோம். அந்த கணம் எதுவோ அதுதான் காந்தியினோட கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்ல வர்றது, காந்திங்கிற மனிதர்கிட்டேருந்து நாம் எடுத்துக்கிறது இல்லை. காந்திங்கிறது ஒரு நம்மகிட்ட காந்தி உருவானார் அப்படின்னு அவ்வளோதான், நம்மகிட்டேருந்து தான் காந்தி உருவானார். ஒரு காந்தி இல்லை, இது நம்ம நினைக்கிற மாரி அது ஒரு காந்தி இல்லை. ஒரு காந்தியினுடைய காலம்ங்கிறது பல்வேறு காந்திகளுடைய கூட்டு செயல்பாடு, அவங்க எல்லாம் தன்னோட இணைச்சிக்கிறது. இப்போ நான் வந்து உதாரணமாக வந்து நான் எங்கே போய் காந்தியை வந்து என்னைகிட்ட எப்படி வந்து காந்தி உள்ளார போந்தார் அப்படின்னா, உண்மையாக வந்து அப்படி வந்து காந்தியை தேடி படித்து அப்படி இல்லை, உள்ளபடியும் ரொம்ப நெகட்டிவான காந்தி மேலே நெகட்டிவான இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. அவர் எனக்கு சின்ன வயசில் ஒரு சாதாரண மனிதராக வராரு, சாதாரணமாக படிக்கிற மாரி படிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் விவரம் தெரியக்கூடிய நாட்களில் காந்தி பற்றி ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு அடைங்க, ரொம்ப எதிர்மறையான விஷயங்களும் கடுமையான குற்றச்சாட்டுகள் நிரம்பிய விஷயங்களுமா படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ எங்கேயோ இந்த மனுஷனுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல, என்ன தான் இது, ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ மோசமாக இவர் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கும்போது அது வேற ஒன்றா திறக்குது, வேற ஒன்றா திறக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அடிப்படையில் இந்த சமூகத்தின் மேலே சில ஆழமான பிடிப்பு இருக்குது. இந்த சொசைட்டிக்குன்னு நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். என்னுடைய அளவுலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த சொசைட்டியோடு நான் கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன மாரியான ஒரு ஆளுக்கு இங்கே யாரோட போய் சேர முடியும், யாரோட என்னை இணைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா எனக்கு உள்ள சங்கடம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் நானும் பேசிகிட்ருக்கோம், நீங்கள் ஒன்று நல்லதுன்னு சொல்கிறது எனக்கு நல்லதுன்னு படுது, நான் இதை ஒத்துக்குவேன். மத்தியானம் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் நம்ம பேசுகிறோம், அதில் எனக்கு வந்து முற்றிலும் முரண்பாடான ஒரு விஷயம் பேசுகிறீங்க, அல்லது நீங்கள் சொல்லக்கூடியது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு தெரியுது, அப்போ என்னால் உங்களை ஆதரிக்க முடியாது. அப்போ இதுதான் என்னுடைய பண்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இது உங்களுக்கு சொல்கிறத விடவும் இன்னும் க்ளோஸாக சொல்லணுன்னா, காலையில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் அதை நான் ஆழமாக நம்புகிறேன், நான் உங்கள்கிட்ட எல்லாமே பேசிடுறேன். மதியம் ஒரு பத்திரிக்கை படிக்கிறேன், நான் பேசியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே தவறான புரிதல் அடிப்படையில் நான் பேசியிருக்கேன்னு தெரியுது. எனக்கு அதுலேருந்து பின்வாங்கிறதுக்கு ஒரு சதவிகிதம் கூட தயக்கமே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, என்னுடைய 2014 யாருடைய இலைகள் நான் புத்தகம் வெளிவந்தப்போ கிட்டத்தட்ட நான் அதற்கு முன்பு ஒரு 10 வருஷமாக எழுதின பல கட்டுரைகள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகம் அது, ஒரு 400 பக்கம் அளவுக்கு அது கொண்டு வந்தேன். அடுத்து ஒரு திரும்ப ஒரு
இது பண்ணிட்டு ஒரு கால இடைவெளிக்கு பின்னாடி மாணவர்கள்ட்ட அது நிறைய போயிட்டே இருக்கக்கூடிய புத்தகம் அது. அப்போ எதேச்சா ஒரு முறை பார்த்தப்ப அதில் பல விஷயங்களை என்னுடைய கருத்துக்கள் மாறுபட்டிருக்கதும் கருத்து மாறுபாடுங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வந்து உண்மையின் அடிப்படையில் ஒரு புரிதல் அடிப்படையில் போதாமையின் பார்ப்பட்டு எழுதுனது சரியாக மதிப்பிடலை அல்லது வந்து நாம் ஒரு பக்கமாக மட்டுமே பார்த்துருக்கோம் இன்னொரு பக்கத்தை வந்து பார்க்க தவறிட்டோம் விமர்சனம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுலேருந்து நீக்கிட்டேன். ஓகே, நீக்கிட்டேன்னா எந்த அளவுக்குன்னா சற்றேறத்தால் மூணில் ஒரு பங்கு புத்தகத்தை வந்து குறைக்க வேண்டியிருந்துச்சு. இதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இதற்கான மன்னிப்பு கேட்டிருக்கேன். அடுத்த பதிப்பு வரும்போது அதில் மன்னிப்பு கேட்டிருக்கேன். இதுதான் நான் இது வந்து என்னுடைய இயல்பில் இருக்கும்போது என்னால் வந்து எந்த இடத்துல போக முடியும் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது காந்தி எனக்கு பக்கத்தில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன் காந்தி பக்கத்தில் இருக்கிறதா நினைக்கிறேன்னா அவர் தன்னை சந்தேகப்படுறார், திருப்பி திருப்பி தன்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், எல்லா விதத்துலேயும் தான் பொருட்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு, குற்ற உணர்வுக்கு ஆளாகிறாரு. ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது இது அவங்க மேலே உள்ள குத்தம் இவங்க மேலே உள்ள குத்தம் அப்படின்னு மட்டும் பேசாமல் நான் இதில் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ இந்த காந்தி வந்து இந்த இடத்துலேருந்து வந்து நம்மளை பக்கத்தில் போய்க்கிறாரு. அப்புறம் வந்து நம்மளை மாரியான ஒரு சாமானியன் பவர்லெஸ் எந்த இடத்துலையும் அவனுக்கு வந்து எதுவுமே இடம் இல்லாதவன்னு அவன் தன்னை யாரோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னா காந்தி பக்கத்தில் இருக்கிறார். இல்லை காந்தியோட நெருக்கம் எப்படி மக்களோட மக்கள்லேருந்து உருவானவர் தான் காந்தி நீங்கள் சொல்கிறத நான் முழுமையாக இருக்கிறேன். ஆனால் இன்றைய அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இளைஞர்களுடைய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நம்ம 2020 வல்லரசாக மாறணும் அப்படின்னா இளைஞர்கள் தான் காரணமாக இருக்கணும்னு அப்துல் கலாம் யாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் காந்தி அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கப்படலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அது ஏன் இல்லை? காந்தி வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்கப்படவில்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை நீங்கள் ஏற்கலை? நான் ஏற்கலை, அதெல்லாம் ஏற்கலை. அதாவது எப்போதுமே எந்த தத்துவமே கொண்டு போய் சேர்க்கப்படுறதுங்கிறதெல்லாம் நிலைத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புற ஆள் இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு பெரும் சூழல். இது நம்ம காலம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பெரிய அலை வந்து வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதில் வந்து இந்த பீரியடில் என்னவா இருக்குது, செல்வாக்கு செலுத்துதா இல்லையா, அது என்னவா வந்து விளையுது அப்படிங்கிறது வந்து நமக்கு நேரடியாக தெரியக்கூடியது கிடையாது. ரொம்ப மிக முக்கியமாக நீங்கள் இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து பகத்சிங்கோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இளைஞர் இருக்கார். அரசியல் ரீதியாக வந்து அவர் தன்னை நேரடியாக ஒரு கட்சியின் பார்ப்பட்டு அந்த கட்சிக்கு கட்சி அடையாளத்தோடு அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடம் அவர் இருக்கிறதா நினைக்கிறார் தார்மீகமாக. உதாரணமாக வந்து சேகுவாராவோட தன்னை வந்து பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர், அப்படி பார்க்கக்கூடிய ஒரு இளைஞருக்கோ அல்லது பகத்சிங்கோட தன்னை பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இளைஞருக்கோ மார்க்சிஸ்ட் கட்சி வந்து பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கலாம். மார்க்சிஸ்ட் கட்சி அதற்கான இடம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி காந்தியை வந்து அப்படி வந்து உள்ளடக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தூரமாக தெரியுது. ஏன் தூரமாக தெரியுதுன்னா அது அவருக்கும் காந்திக்குமான இடைவெளி இல்லை, காந்திக்கும் இன்றைய அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான இடைவெளி. இப்போ உதாரணமாக அவர் காங்கிரஸோடு தன்னை கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் கனெக்ட் பண்ணிக்க முடியாது? காந்தி என்னென்னலாம் பேசினாரோ, காந்தி இந்த நாட்டை எப்படியெல்லாம் திங்க் பண்ணணும்னு நினச்சாரோ, அதற்கு நேர்மாறாக எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்குன்னு அவர் இன்றைக்கி காண்றாரோ, விமர்சனமாக பார்க்குறாரோ, அது எல்லாத்துலேயும் காங்கிரஸுக்கும் கணிசமான பங்கு இருக்குது. அப்போ தன்னை அவர் நேரடியாக கனெக்ட் பண்ணிக்கிறதுல அவருக்கு சங்கடம் இருக்கும். ஏன்னா காந்தியினுடைய நேரடியான வாரிசான அரசியல் கட்சி அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸை வந்து அவருடைய காலகட்டத்திலே காங்கிரஸை கலைக்கணும்னு அவர் சொன்னது இருக்கு இல்லையா, அதை எல்லாமே திரித்து பேசுவாங்க. காங்கிரஸை வந்து நாசமாக போகணும்னு சொல்லி சொல்ல அவர் நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காந்திகிட்ட நீங்கள் வந்து இந்திய சுதந்திரம் மாரி ஒரு பெரிய விஷயத்த பண்ணிடுறீங்க, அப்போ வந்து அதற்கான கிரெடிட் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த கிரெடிட் இருக்கும்போது நீங்கள் என்னன்னா அவ்வளோ பெரிய பலம், அந்த கிரெடிட் இருக்கும்போது அவ்வளோ பெரிய பலத்தோடு நீங்கள் அப்போ எதிர்க்கட்சிகள் வந்து சிரித்து போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அந்த கிரெடிட்டோடு வந்து காங்கிரஸ் போட்டியிடக்கூடாதுங்கிறார். காங்கிரஸோடைய சுதந்திரம் வரைக்குமான அதனுடைய செயல்பாடு அதனுடைய நோக்கம் எல்லாம் வேறு, இனிமே போகும்போது அதோடய விஷயம் வேறு, அது வேறு ஒரு உருவம் அடையணும், அதற்கு புது பெயர் வேணும், புது உருவம் அடையணும்னு நினைக்கிறார். அந்த இடத்துலேருந்து தான் அவர் அதை பார்க்குறார். நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் தொலைவுக்கு வந்து நம்ம இன்றைக்கி காந்தியாக இருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அங்கிருந்து நம்ம நிறைய தூரம் வந்துட்டோம். காந்தியினுடைய நேரடி பெயர் சொல்லி வரக்கூடிய கட்சி அப்படின்னு ஒன்று இன்றைக்கி கிடையாது. அப்போ அவங்க காந்தியர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அவர்களுடைய செயல்பாடுங்கிறது வேறு விதமாக இருக்கும். வெவ்வேறு துறைகளில் அவங்க செயல்படுவாங்க. இப்போ உதாரணமாக நான் ஒரு இதை நான் வந்து பெரிய ஒரு இதாக சொல்கிறேன், ரொம்ப பணிவோடு சொல்கிறேன். இப்போ நான் என்ன அடிப்படையில் வந்து காந்தியன், ஆனால் அதற்கு வந்து நான் எந்த கட்சியோடு என்னை இணைச்சிக்க முடியும்?
அல்லது வந்து நான் வந்து நான் எந்த மேடையில் போய் வந்து இதை எந்த இயக்கத்தோடு கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதுக்காக காந்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வரையறைக்கு உட்பட்டு என்ன எந்த அளவுக்கு வந்து எனக்கு சாத்தியமாகுதோ அந்த அளவுக்கு அது வந்து காந்தி 1000 பண்ணினார் அப்படின்னா நான் செய்கிற ஒரே ஒரு சதவீதமாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வர்றது அந்த ஒரு வரையறைக்கு உட்பட்டு என்னுடைய ஒழுங்குகளை நான் பராமரிச்சுக்கிறேன். நான் அவர் மேலே அவர் அவ்வளோ வழி நடத்துகிறார், என்ன எல்லா விஷயங்களையும் அவ்வளோ வழி நடத்துகிறார். ஆனால் நான் இதை வந்து எப்படி வெளிப்பாட்டு முறையில் பண்ணுறது? இதை ஒரு இயக்கமாக அப்படி வந்து இப்போ அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்குது, பெரியார் இயக்கங்கள் இருக்குன்னா இது எல்லாத்துக்குமே அரசியல் வடிவிலான நேரடியான நீச்சி இருக்குது. காங்கிரஸ் வந்து தன்னை அப்படி சொல்லிக்கலாம், நாங்கள் நீச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனால் அதற்கான தார்மீகத்தை அவங்க எங்கேயோ இழந்துட்டாங்க. வேறு சப்போ பாக்கி எல்லா கட்சியும் வந்து அப்படியே கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா அப்படியே கடைபிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஃபண்டமெண்டலான சில விஷயங்களை வந்து விட்டுடாமல் இருக்காங்க. காங்கிரஸ் வந்து அடிப்படையான அம்சங்களே பல விஷயங்களில் காந்திகிட்டேருந்து வெளியில் வந்துருச்சு. அதுதான் அதோடைய மிக முக்கியமான செயல். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பெரியாரிஸ்டுகள் இருக்கிறாங்க, இடதுசாரிகள் இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களும் ஒரு காந்தியவாதியாக இப்போ எங்களை போன்ற ஊடகங்களும் அறியப்படுறீங்க அப்படின்னும் போது பெரியாரிஸ்டுகள் உருவாவதற்கு தமிழகத்தில் இடம் இருந்திருக்குது. ஏன்னா மிக முக்கியமாக தமிழகத்தையும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் ரொம்ப அதனோட கனெக்ட் பண்ணிக்கிட்ட நபர் திரு காந்தி அவர்கள். அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் அதிகமான காந்தியவாதிகள் உருவாகலையே அப்படிங்கிற இயக்கம் உங்களுக்கு இல்லையே? ஏன்னா பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் இருக்காங்க, அம்பேத்கர்ஸ்களும் நிறைய பேர் இருக்காங்க, இடதுசாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ் தேசம்னு புதிய கருத்தில் பேசுறவங்களாம் வந்திருக்காங்க, ஆனால் காந்தியவாதிகள் இல்லையே. ஏன் இல்லை? காந்தியவாதிகள் இல்லைங்கிறது தான் நான் மறுக்கிறேன், அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வெளியே தெரியப்படுறது இல்லையா? இல்லை தெரியப்படுறது இல்லை, அப்படி இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். வெளியில் வந்து பார்வைக்கு அது தொகுப்பாக தெரியாது அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு அம்பேத்கரியராக நான் இருக்கும்போது எனக்கு நேரடியாக போய் ஏறுறதுக்கான மேடை இருக்குது, களங்கள் இருக்குது, அடையாளப்படுத்திக்கிறதுக்கான இயக்கங்கள் இருக்குது. காந்திய இயக்கங்கள்ங்கிறது அப்படி, அதாவது ஒரு திரட்சியான ஒரு வெளிப்பாடாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக அது இல்லை. இல்லை, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட மேடைகளோ அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட கட்சிகளோ கூட முழுமையாக அம்பேத்கரை பின்பற்றிட்டாங்களா? விமர்சனத்துக்கு உட்படுத்த இல்லை, இல்லை முழு தாராளமாக முழுமையாக பின்பற்றிட்டாங்கன்னு நான் சொல்லலை. யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. நான் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், அரசியல் ரீதியாக நேரடியாக காந்தியை பிரதிபலிக்கக்கூடிய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முழுமையான தொடர்ச்சியான இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லை. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இருக்குது. பெரியாரை இப்போ நம்ம ஒப்பிடுறோம். பெரியார் வந்து வாக்கரசியலில் போகலனாலும் நேரடியான வாரிசாக வந்து திமுகங்கிறது உருவாகுது. அது வந்து நேரடியாக அதற்காக வந்து திக பணியாற்றுது. இன்னும் சொல்லப்போனால் திமுக செல்வதற்கான அந்த பாதையை சீரமைக்கக்கூடிய முன்கூட்டி செல்லக்கூடிய ஏற்பாட்டு படையாக நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லி அன்றைக்கும் பெரியார் சொல்கிறாரு, திகாவுடைய இன்னைய தலைவர்களும் அதை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான நேரடியான கனெக்ஷன் இருக்குது. அது திராவிட கட்சிகள் திகா வந்து திமுகவுக்கு அதை செஞ்சுருக்கு, அதிமுகவுக்கு செஞ்சுருக்கு. ஸோ அது நேரடியான கனெக்ஷனில் இருக்குது. ஆனால் இங்கே காந்தியோட மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் காந்தியர்கள், தீவிரமான காந்தியர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நிலையில். இப்போ ஜெயபிரகாஷ் நாராயணன் எடுத்துக்கிங்க, அல்லது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆளாக எடுத்து இவர்கள் எல்லாருமே செயல்பட்டுருக்காங்களா? செயல்பட்டிருக்காங்க. மிக முக்கியமான பணியாற்றிருக்காங்களான்னா ஆற்றிருக்காங்க. நான் திருப்பி சொல்ல வரேன், அது படைப்பூக்கத்தினால வெவ்வேறு விஷயங்கள் அது எடுத்துக்கிட்டே போகுது. காந்தி அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் காந்தியத்தை வந்து அவ்வளோ திட்டவட்டமாக அதை வரையறுத்து பர்டிகுலர் பவுண்டரிக்குள் அடைக்க முடியாதுங்கிறதே கூட அதனுடைய வெளிப்பாடு வந்து கண்ணுக்கு தெரியாததுக்கான மிக முக்கியமான காரணம். பரவலாக இருக்கு, பரவலாக இருக்குது. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்போதுமே பேசும்போது என்னுடைய ஆசிரியர்களில் ஒருத்தர் ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தார், தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி அது அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆசிரியர் குழு கூட்டங்கள் தினமணியில் ஒரு மீட்டிங்கில் நடக்கும்போது என்னுடைய அன்றைய ஆசிரியர் திரு வைத்தியநாதனுக்கு, சரி இரண்டாவது பெரிய கட்சி அது அப்படின்னு திமுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ மூணாவது பெரிய சக்தி எதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாங்க. அவங்க வந்து தேமுதிக, சரி அப்போ நாலாவதாக எது இருக்கு அப்போ நான் கம்யூனிஸ்ட் இப்படின்னு வரிசையாக போயிட்டாங்க. அவர் கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டப்ப கேட்டார், அப்போ காங்கிரஸுடைய இடம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா? இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு நீங்கள் காங்கிரஸை வந்து 50 வருஷம் ஆகுது அது ஆட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டினுடைய எந்த குக்கிராமத்துக்கு போனீங்கனாலும் காங்கிரஸ்காரர்னு ஒருத்தர் இருக்கார், கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பார். அந்த தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதிக்குன்னு அதற்குன்னு சில 1000 ஓட்டுகள் இருக்குது. சில தொகுதிகளெல்லாம் பெரிய அளவிலான ஓட்டு வங்கி இருக்குது, 20,000 ஓட்டு இருக்கக்கூடிய இடங்களும் இருக்குது. நீங்கள் அதுக்கு யார் தலைவராக இருக்காங்க, அது வந்து அவங்க வேலை பண்ணுறாங்களா இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி தேமுதிக வந்து பெரிய கட்சியாக, காங்கிரஸ் பெரிய கட்சியானா தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேமுதிக பெரிய கட்சி இல்லை, காங்கிரஸ் தான் பெரிய கட்சி. இது ரெண்டில் புரியுது இல்லையா?
நீங்கள் இன்றைக்கி மூணாவது இடத்துல வந்து மூணாவது இடம்ங்கிறது வெவ்வேறு காலகட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் மதிமுக வந்து ஒரு சுழற்சி உண்டு பண்ணிட்டு போயிருக்கு, தேமுதிக வந்து ஒரு சுழற்சி உண்டு போயிருக்கு. ஆனால் நீங்கள் காங்கிரஸினுடைய வாக்குகள் தேஞ்சிருக்கலாமே தவிர அதனுடைய வாக்கு வங்கிங்கிறது தெரியாது. ஆனால் இது பொது புத்தியில் வந்து பிரதிபலிக்குமா, அல்லது பொதுவாக வந்து அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸாக தெரிகிறாங்களான்னு தெரிய மாட்டாங்க. ஆனால் காந்தியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அதே போல தான் காந்தியும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, காந்தியினுடைய தன்மைங்கிறது வெவ்வேறு லேயரில் அது ஒர்க் ஆகக்கூடியது. ரொம்ப முக்கியமாக என்னென்னா, காந்தியத்தில் அதுதான் கூறான அம்சம். ஒரு காந்தியர் ஒரு துறையில் வேலை பண்ணும்போது அவர் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த துறையில் தான் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதிலேயே வந்து 1008 வேலை இருக்குங்கிறது தெரியுது. இதுவே எனக்கு போதுமான பெரிய வேலை செய்ய வேண்டிய களம் அப்படின்னு தெரியுது. அவர் அங்கே ஆழமாக உள்ளார போயிடுவார். அவருக்கு அதை ஒட்டி என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதில் பங்களிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். அது வந்து நமக்கு பொதுத்தளத்தில் ஒருங்கிணைந்து தெரியப்படுறதில்லை. அப்புறம் வந்து நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், காந்தியருங்கிற வடிவம் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ திட்டவட்டமாக வரையறுக்கக்கூடியது கிடையாது. இப்போ நீங்கள் என்ன காந்தியருங்கிறீங்க, இன்னொரு பக்கம் தமிழறிவுமணியன் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட மக்கள் இயக்கம், காந்திய மக்கள் இயக்கம் வச்சுருக்காரு காந்தியர்னு சொல்லார். இப்போ நானும் தமிழறிவுமணியன்னு இருக்கோம். நீங்கள் ஒரு 10 விவகாரங்கள் சமகால பிரச்சனைகளை பேசுகிறீங்க, ரெண்டு பேரும் விவாதிக்கிறோம், ரெண்டு பேரோட கருத்தும் கேட்குறீங்க. 10 ஒரு 7 விஷயங்களில் வந்து ரெண்டு பேரும் மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டிருக்கலாம். இதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் என்ன கேள்வி கேட்கலாம், ரெண்டு பேரும் காந்தியர்னு தானே சொல்கிறாங்க, இவங்க எப்படி முரண்பட்ட கொள்கை இருக்குது, தாராளமாக கேட்கலாம். இந்த அளவுக்கான முரண்பாடு வந்து வேறு யாருக்கும், அதாவது காந்தி வந்து எல்லாராலையும் எடுத்துக்கொள்ளப்படுவதாலேயே, எல்லாராலையும் எடுத்துக்கொள்ளப்படுவதாலேயே எல்லாராலையும் என்ன சொல்கிறது, அவர் வந்து வெவ்வேறு விதமாக அர்த்தம் கொள்ளவும் படுறார். எல்லாராலையும் பிறந்துவிட முடியாது காந்தி, ஆனால் எல்லாமே எடுத்துப்பாங்க, எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஆனால் எந்த அளவில் எடுத்துக்கிறாங்கிறது இருக்குல்ல. இப்போ உதாரணமாக வந்து பாரதிய ஜனதா கட்சி காந்தியை எடுத்துக்குது, எடுத்துக்கலன்னு சொல்ல முடியாது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி காந்தி எடுத்துக்கிறாரா, எடுத்துக்கிறாரு. எந்த இடத்துல அவர் வச்சுக்கிறாருன்னா, அவர் ஸ்வச் பாரத்தோடைய ஐக்கானாக மாற்றுறாரு, தூய்மை இந்தியாவினுடைய பிரதிநிதியாக காந்தி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்காங்க. அப்போ வந்து அவர் தன்னை வந்து காந்தியினுடைய ஒரு ஃபாலோயர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி எல்லா விஷயத்துலையும் அவர் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்ல முடியுமா, அதுதான் காந்திய கொள்கைன்னு சொல்ல முடியும். அப்படியான பிளவுகள்லாம் இங்கே இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள். நிச்சயமாக ஒரு மிக நீண்ட ஒரு உரையாடல் இருந்தது. விவாதத்தின் மூலமாகத்தான், உரையாடல் மூலமாகத்தான் காந்தி அப்படிங்கிற ஒரு உருவமே வந்து சமூகத்தில் உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. என்னதான் காந்தியோட பல இடங்களும் முரண்பட்டிருந்தாலுமே கூட, பெரியார் கூட அவர் இறந்த பிறகு இந்த தேசத்திற்கு காந்தி தேசம்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவரை பற்றிய பல முக்கியமான விழுமியங்களை பற்றி பேசியதற்கும், எங்களுடைய அழைப்பினை ஏற்று உடனடியாக வருகை தந்து உங்களுடைய கருத்தினை பேசுவதற்கும் மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.